ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் 360 டிவி. எல்லா வகையான பாத்திரங்களையும் மாட்டு சாணத்தோட வரட்டியில் செஞ்ச சாம்பலை யூஸ் பண்ணி எப்படி வளர்க்குறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாட்டு சாணத்தோட வரட்டியில் எப்படி சாம்பல் செய்யணுங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கை கீழே கொடுத்துருக்கேன், நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சில்வர் பாத்திரத்தை விளக்கி காமிக்கிறேன். சில்வர் பாத்திரத்தை விளக்குறதுக்காக மாட்டு சாணியும் மாட்டு சாணத்தோட வரட்டியில் செஞ்ச சாம்பலையும் தான் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து அடுப்பு சாம்பல் எதுவானே எடுத்துக்கலாம், மாட்டு சாணத்தோட வரட்டியில் செஞ்ச சாம்பல் தான் எடுக்கணும்லாம் இல்லை. நான் இன்னைக்கு ஸ்க்ரப் யூஸ் பண்ணி வளர்க்கல, தேங்காய் நார் யூஸ் பண்ணி தான் வளர்க்குறேன். விளக்கியாச்சு, இப்போ கழுவிக்கிறேன். கழுவுனதுக்கப்புறம் பாருங்கள் பாத்திரம் எவ்வளோ மொறு மொறுன்னு சுத்தமாக இருக்குன்னு. இந்த சில்வர் பாத்திரத்துக்கு யூஸ் பண்ண சாணியும் சாம்பலையுமே வச்சு ஈய பாத்திரமும் விளக்கிக்கலாம். இப்போ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன், பாத்திரத்தை வளர்க்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு. அடுத்து பித்தளை பாத்திரத்தை விளக்கி காமிக்கிறேன். அதுக்கு வந்து புளி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு புளி போட்டு விளக்கிக்கணும். பித்தளை பாத்திரம் ரொம்ப நாள் வளர்க்காம வச்சுருந்தோன்னா அந்த தண்ணியெல்லாம் பொட்டு போட்டால் ஒட்டிக்கும், அழுக்காக இருக்கும். அதனால் புளி போட்டு வளர்க்கணுன்னா சுத்தமாக போயிடும். புளி போட்டு வளர்க்கி முடித்ததுக்கப்புறமா சாம்பலையும் தொட்டு வளர்க்குறேன். சாம்பல் போட்டு வளர்க்கணுன்னா பாத்திரத்தில் எதுவும் தண்ணியே ஒட்டாது, மொறு மொறுன்னு இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும். இப்போ பாத்திரத்தை கழுவிக்கிறேன். நீங்கள் சாம்பலை போட்டு எந்த பாத்திரத்தை வளர்க்கினாலும் பாத்திரம் ரொம்ப நாளைக்கு புதுசு மாதிரியே இருக்கும். பாருங்கள் இப்போ பித்தளை பாத்திரம் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன், பாத்திரத்தை வளர்க்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு. அடுத்து செம்பு பாத்திரத்தை வளர்க்க போகிறேன். அதுக்கு வந்து ஆஃப் லெமனை கட் பண்ணிக்கணும். எலுமிச்சை கூட கல்லுப்பு தொட்டு வளர்க்குறேன். லெமனில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்குது, கல்லுப்பு வந்து இயற்கையாகவே அழுக்கெடுக்கிற தன்மை இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் வச்சு வளர்க்கணுன்னா செம்பு பாத்திரம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் வளர்க்க வளர்க்கவே இவ்வளோ நல்லா இருக்குன்னு. வளர்க்கி முடித்ததுக்கப்புறம் சாம்பல் தொட்டு வளர்க்குறேன். நீங்கள் யோசிக்கலாம், லெமனும் கல்லுப்பும் போட்டு வளர்க்குனதுக்கப்புறம் எதுக்கு சாம்பல் போட்டு வளர்க்கணும்னு. லெமனும் கல்லுப்பும் போட்டு வளர்க்கணுன்னா பாத்திரத்தில் இருக்க அழுக்கு போயிடும். பாத்திரத்தை வளர்க்குனதுக்கப்புறம் அந்த தண்ணி வடிஞ்ச தாரை தெரியும். அது தெரியாமல் இருக்கிறதுக்கு சாம்பல் போட்டு வளர்க்கிட்டோன்னா அந்த தாரையே தெரியாது. பாருங்கள் இப்போ செம்பு பாத்திரத்தை கழுவிட்டேன், பார்க்குறதுக்கு புதுசு மாதிரி இருக்குது. இப்போ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன், பாத்திரத்தை வளர்க்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு. அடுத்து மண் சட்டியை வளர்க்கி காமிக்கிறேன். இந்த மண் சட்டியை வளர்க்குறதுக்காக மாட்டு சாணியும் சாம்பலும் எடுத்திருக்கேன். இந்த மண் சட்டியை நாங்கள் வரகடுப்பில் தான் யூஸ் பண்ணுவோம், அதனால வெளி சைடு வந்து கரியாக மண் சட்டியை கழுவிட்டேன். பாருங்கள் உள்ளே எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குன்னு, வெளியவும் பளிச்சுன்னு இருக்குது. இப்போ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன், பாத்திரத்தை வளர்க்குறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு. அடுத்து வெங்கல பாத்திரத்தை விளக்கி காமிக்கிறேன். இந்த வெங்கல பாத்திரத்தை மண்பானை மாதிரி தான் ஹேண்டில் பண்ணணும், கீழே போட்டோம்னா உடஞ்சிரும். இந்த வெங்கல பாத்திரத்தை நாங்கள் பொங்கல் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் சில்வரை தவிர மற்ற எல்லா பாத்திரத்தையுமே நாங்கள் விறகடுப்பில் தான் வைப்போம். இன்றைக்கி இந்த வெங்கல பாத்திரத்தை புளி போட்டு தான் வளர்க்க போகிறேன். புளி போட்டு வளர்க்குனதுக்கப்புறம் சாம்பல் தொட்டு வளர்க்குறேன்.
இப்போ வெங்கல பாத்திரத்தை விளக்கிட்டேன், கழுவி காமிக்கிறேன். இந்த வெங்கல பாத்திரத்தில் சமைச்சோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாருங்க கழுவுனதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு, பார்க்கவே புதுசு மாதிரி இருக்கு. இப்போ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். பாத்திரத்தை விளக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு. நீங்களும் இந்த இயற்கையான பொருளை யூஸ் பண்ணி பாத்திரத்தை விளக்கி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.